Welcome to my channel. இன்னைக்கு நம்ம chilli potato எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் 4 potato-வை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ சாஸ் வகைகள் பார்க்கலாம். Red chilli sauce 1 teaspoon, tomato ketchup 2 teaspoon, soya sauce 1 teaspoon, vinegar 1 teaspoon எடுத்துர்க்கேன். Corn flour 1 teaspoon, ell 1 teaspoon எடுத்துர்க்கேன். வெங்காயம் 1, பூண்டு 5 பல் எடுத்துர்க்கேன். வரமிளகாய் 2, கொடமிளகாய் 1/2 எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். கால் கப் corn flour ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுக்கு 1 கப் வாட்டர் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இருக்கணும். இப்போ பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பொட்டேட்டோஸ்லாம் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம், அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு ஸ்லைசஸ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஆயிலில். இப்போ இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பொட்டேட்டோஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ஆயிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோ ஸ்லைஸஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் சாசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ், கெச்சப், ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து வினிகர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோரில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எந்தவித கட்டியும் இருக்காத மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அந்த கார்ன்ஃப்ளோர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 1 மினிட் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இப்போ இதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பொட்டேட்டோ, ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு சில்லி பொட்டேட்டோ ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.